உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இன்னொரு தடவை என்கிட்ட வந்து அதை பண்ணு இதை பண்ணுன்னு ஆர்டர் போடுற வேலை வச்சுக்க கூடாது. நான் மோசமானவன். இனி என் முன்னாடி நீங்க கைய கட்டிட்டு வாய பொத்திட்டு தான் நிக்கணும். புரிஞ்சதா? நான் என்ன சொன்னாலும் கேட்கணும், சரியா? ப்ளீஸ் என்ன எதுவும் பண்ணிடாத. நான் ஏதோ கோவத்துல உணர்ச்சி வசப்பட்டு தப்பு பண்ணிட்டேன். அது எல்லாமே எழில் மேல இருக்கிற லவ்னாலதான். இப்ப கூட உன் மேல கோவப்பட்டதுக்கு காரணம் எழில நீ அட்டாக் பண்ணதுனாலதான். எனக்கு எழில சின்ன வயசுல இருந்தே தெரியும். காதல்னா என்னன்னு புரியறதுக்கு முன்னாடில இருந்தே எனக்கு எழில ரொம்ப பிடிக்கும். என்னால எழில மட்டும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது. நான் உன் மேல கோவப்பட்டது தப்புதான். அதுக்காக என்ன மன்னிச்சிரு. ப்ளீஸ் ப்ளீஸ். அந்த பயம் இருக்கணும். என்ன, நான் பயந்து நடுங்கிறத பார்க்கணும் தானே இதெல்லாம் பண்ண? பாத்திரியா, நீ ஏதோ ரெண்டு எவிடன்ஸ் எடுத்துட்டு வந்து என் முன்னாடி போட்டா நான் உன்கிட்ட இப்படி எல்லாம் கெஞ்சுவேன்னு நினைச்சியா? போடா டே. நானே சொல்றேன், நான் தான் இந்துவ கொன்ன. உன்னால என்ன பண்ண முடியும்? என்னமோ ஊர் பேர் சொன்னியே, ஒருத்தங்களுக்கும் தெரியாத ஒரு கிராமத்துல டொக்கு ஸ்டேஷன்ல சப் இன்ஸ்பெக்டரா இருக்கிற உனக்கே இவ்ளோ இருக்கும்போது. நான் பார்ன் வித் சில்வர் ஸ்பூன், எனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும். என்னோட பாஸ்ட் மட்டும்தானே நீ சொன்ன? உன்னோட மொத்த ஹிஸ்டரியும் என் கிட்ட இருக்கு. நான் சொல்லட்டுமா? மேல ஒரு கேஸ் ஆச்சே 6 மாசத்துக்கு முன்னாடி. அந்த லாக்அப் மர்டர் கொஞ்ச மாசத்துக்கு முன்னாடி அப்பனையும் பையனையும் லாக்அப்ல வச்சு அடிச்சே கொன்னியே. எதுக்காக கொன்ன, யாருக்காக கொன்னன்னு எல்லாமே எனக்கு தெரியும். இப்ப நினைச்சா கூட ஓ யூனிஃபார்ம கழட்டிட்டு ஜெயில தூக்கி போட முடியும். நீ என்ன அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடியே உன்னை காலி பண்ணிடுவேன். இந்த மிரட்டுற வேலை உருட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. இப்படி ஒருத்தன் இருந்தா அப்படிங்கிற அடையாளத்தையே அழிச்சிருவேன். உனக்கு என்ன வேணும்? அந்த சுடர் தானே? நீ அவளை வச்சு என்ன வேணா பண்ணு, எனக்கு அதை பத்தி ஒரு கவலையும் இல்லை. ஆனா எனக்கு எழில் வேணும். அதுக்காக நான் என்ன ஏது பண்ணவும் தயங்க மாட்டேன். உன்கிட்ட சுடர் அனுப்ப வேண்டியது என்னோட பொறுப்பு. நீ அவளை உன்னோட ஊருக்கு கூட்டிட்டு போ, என்ன வேணா பண்ணி தோல. சுடர் மட்டும் இல்லாம நான் உனக்கு 4 கோடி ரூபாய் பணமும் தரேன். எனக்கு ஒரு சின்ன வேலை மட்டும் பண்ணு. நீ காலம் முழுக்க வேலை பார்த்தாலும் இவ்வளவு பணத்தை உன்னால பார்க்கவே முடியாது. காசு இருந்தா ஒரு சுடர் இல்ல, அவளை மாதிரி 100 பொண்ணுங்களை விலைக்கு வாங்கலாம். நல்லா யோசி. பணம் வேணுமா வேணாமா? வேணும். குட், நல்ல முடிவு. இதுக்கு மேல நீ என்ன பண்ணணும்னு நான் உனக்கு சொல்றேன், அத மட்டும் பண்ணு. டைம் ஆயிடுச்சு,
அவருக்கு எப்படி சாப்பாடு கொடுக்கிறது? நாம வேற கொண்டு போனா அவரு திட்டுவாரு. இப்ப என்ன பண்ணலாம்? என்னால முடியாதுப்பா. காவ்யா, அப்படிலாம் சொல்லாத காவ்யா, போயிட்டு வா ப்ளீஸ். நான் போக மாட்டேன். அவருக்கு உடம்பு சரியில்லாம இருக்குல்ல, இந்த மாதிரி நேரத்துல நாம தான் அவர் கூட சப்போர்ட்டா இருக்கணும். சுடர், நீ வேற என்ன சொன்னாலும் நான் பண்றேன். இது மட்டும் என்னால பண்ண முடியாது. அவர் ஏதாச்சும் க்வெஸ்சன் கேப்பாரு. அவர் உன்னை எதுவும் கேட்க மாட்டார் காவ்யா, ப்ளீஸ் போயிட்டு வாயே. என்ன அவர் முகத்திலே முழிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு, இல்லனா நானே கொண்டு போய் கொடுத்திருப்பேன். எனக்கு பயமா இருக்கு, சத்தியமா நான் போக மாட்டேன். சரி, இங்க பாரு காவ்யா, நீ போய் அவருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வந்தனா, ரொம்ப நாளா ஒரு ஹெட்போன் கேட்டுட்டு இருந்தல, அது உனக்கு நான் வாங்கி தரேன். நிஜமாவே நீ வாங்கி தருவியா? ப்ராமிஸ், வாங்கி தரேன். யோசிக்காத காவ்யா, போயிட்டு வா. சரி, குடு. குட் கர்ல். இந்த காவ்யா. சுடர், ஹெட்போன் வாங்கி தருவில, ஏமாத்திட மாட்டியே. ப்ராமிஸ் பண்ணிருக்கல, கண்டிப்பா வாங்கி தரேன் காவ்யா. சரி சரி, போ. டாடி, 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 டாடி. என்ன காவியா? டைம் ஆயிடுச்சுல டாடி, ஃபுட்டு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. இது ஃபுல்லா சாப்பிட்டுருங்க. நான் இப்பவே சாப்பிடுறேன், ஓகே? சரி டாடி, நான் அப்புறமா வரேன். ஓகேடா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.